ஸ்டோரி டெல்ல கேளுங்க ஆயிரக்கணக்கான தமிழ் ஆடியோ புக்ஸ். ஸ்டோரி டெல் ஆப்ல இருக்கிற இந்த சுவாரஸ்யமான ஆடியோ புக்கோட முதல் 10 நிமிஷத்தை இங்க கேட்க போறீங்க. நீங்கள் கேட்கவிருப்பது மணல் வீடுகள். எழுதியவர் இந்துமதி. ஒலி வடிவில் வழங்குபவர் ஜெயகீதா. அத்தியாயம் 1. பஸ்ஸை விட்டு இறங்கினதும் வெயில் பளீரென்று முகத்தை தாக்கியது. ஒரு வினாடிக்கெல்லாம் அனலாக உடம்பில் இறங்கிற்று. மெதுவாக நடக்க ஆரம்பித்த போது சின்ன குடையாக ஒன்று வாங்க வேண்டுமென்று நினைத்து கொண்டாள் சசி. இதையே அவள் நிறைய தரம் நினைத்து கொண்டிருக்கிறாள். இப்படி வேலைக்காக வெயிலில் அலைகிற போதெல்லாம் குடையின் நினைவு வரும். இந்த தீட்சண்யத்திலிருந்து தலையையும் முகத்தையும் மட்டும் பாதுகாத்து கொண்டால் போதும் என்று தோன்றும். ஆனாலும் அவளால் குடை வாங்க முடியவில்லை. குடை இல்லாமல் தினமும் வெயிலில் அலைந்து நன்றாக கருத்து போய்விட்டதாக நினைத்து கொண்டாள். 6 மாதத்திற்கு முன்னால் அந்த மலையாள மண்ணிலிருந்து இந்த தமிழ் மண்ணிற்கு வந்தபோது நல்ல நிறமாகத்தான் இருந்தாள். மஞ்சள் பூசின மாதிரி ஒரு நிறம். அந்த மண்ணிற்கும் குளிர்ச்சிக்கும் சொந்தமான நிறம். நிகுநிகுவென்று முகமும் கைகளும் பளபளக்கும். வெறும் தண்ணீர் போட்டு அலம்பினாலே பளிச்சிடும். இப்போதாவது ஏதாவது இன்டர்வியூவுக்கு போகும்போது சிறிது பவுடர் கேட்டு சாந்தியிடம் போய் நின்றால் அவள் சிரிப்பாள். உனக்கெதற்கு பவுடரும் மையும்? தேய்த்து துடைச்சி வச்ச வெண்கல குத்து விளக்கு மாதிரி எப்படி இருக்க? இந்த மூஞ்சிக்கு எதுக்கு பவுடர் சசி? அதெல்லாம் என்ன மாதிரி கறிக்கட்டைகளுக்கென்றே ஏற்பட்ட விஷயம் என்று சொல்லி சிரிப்பாள். அந்த குரலில் ஒரு ஆதங்கம் இருக்குமே தவிர பொறாமை இருக்காது. அந்த மனசுக்கு பொறாமை, கோபம், சின்னத்தனம் எதுவுமே தெரியாது. எப்போதும் சிரிக்கத் தெரியும். சிரித்து சிரித்தே தன் கஷ்டங்களோடு மற்றவர் கஷ்டங்களையும் மாற்றத் தெரியும். அவளிடமிருந்துதான் சிரிக்க கற்றுக்கொண்டாள் சசி. சிரிப்பு மட்டுமல்ல, வாழ்க்கையை எப்படி அதன் போக்கில் அனுசரிக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டாள். சாந்தி மட்டும் இல்லாமல் இருந்தால் தன்னால் அந்த வீட்டில் இருந்திருக்கவே முடியாது என்றும் நினைத்து கொண்டாள். சாந்திக்கும் பெரியம்மாவிற்கும் நடுவில் எத்தனை பெரிய பள்ளம்! அம்மா பெண்ணிற்கு இடையில் எவ்வளவு பெரிய இடைவெளி! பெரியம்மா சிரித்து சசி பார்த்ததே இல்லை. சிரிப்பே தெரியாத முகம் அது. கோபமும் சிடுசிடுப்பும் நிறைந்த முகம். முகம் மட்டுமல்ல, பேச்சு கூட அதே மாதிரிதான் வரும். நெருப்புத் துண்டுகளாக மனசைச் சுடும். அந்த நெருப்பில் சசி நிறைய தரம் சூடுபட்டிருக்கிறாள். ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது பெரியம்மா அவளைச் சுடாமல் இருந்ததில்லை. இந்த குட்டிக்கு என்ன நிறம் பார்த்தியா? உன்ன மாதிரி 7 பெண்ணிற்கு எதுக்கு இந்த அழகும் நிறமும்? இதுதான் உனக்கு பகையாக இருக்கப் போறது. உன் வாழ்க்கையே கெடுக்கப் போறது. வேணும்னா பார்த்துண்டே இறேன் என்று ஒரு நாள். இதோ பாரு சசி, உன்னோட அழகுல மயங்கி கூடவா உனக்கு எவனும் வேலை கொடுக்கல? இல்ல, தான் மயக்கத்தை மட்டும் தீத்துண்டு ரொம்ப சாமர்த்தியமாக உனக்கு வேலை தராம விட்டுவிட்டானா என்று மறுநாள். இப்படி கேட்டு கேட்டு மனசிற்குள் தழும்பு தழும்பாக விழுந்து மரத்து கூட போய்விட்டது. காலையில் கிளம்பும்போது கூட பெரியம்மா சொல்லித்தான் அனுப்பினாள். இந்த இன்டர்வியூ தான் நீ கடைசியா போற இன்டர்வியூன்னு நினைச்சுக்கோ. இந்த வேலையும் கிடைக்கலன்னா ஊருக்கு போற வழிய பாரு. நானே பொன்னம்மாவிற்கு லெட்டர் எழுதி போட்டு ரயில் ஏத்தி விட்டுடுறேன். நான் என்ன சொந்தமா? உங்க அம்மா கூட பிறந்தவளா? ஏதோ தெரிஞ்ச குடும்பமாச்சேன்னு பார்த்தா பெரியம்மா பெரியம்மான்னு இப்படியா ஒட்டிக்கிறது? உட்கார்ந்து சாப்பிட ஒரு இடம் கிடைச்சதுன்னு நிம்மதியா இருந்துட முடியுமா? முகத்தில் அடித்த வெயிலை விட மனசில் பெரியம்மாவின் குரல் தீட்சண்யமாக அடித்தது. தனக்காக இல்லாவிட்டாலும் பெரியம்மாவிற்காகவாவது இந்த வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாள். அவளால் அப்படி சுலபமாக ஊருக்கு போய்விட முடியாது. போய் வேலை கிடைக்கவில்லை என்று அம்மாவின் எதிரில் நிற்க முடியாது. தம்பி தங்கைகளை பார்க்க முடியாது. அவர்கள் எல்லாரும் அவளை நம்பி இருப்பவர்கள். அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு கூட அவள் பணத்தை எதிர்பார்ப்பவர்கள். அவளும் இந்த 6 மாசமாக 100, 150 என்று பணம் அனுப்பி வேலை கிடைத்துவிட்ட பாவனையை ஏற்படுத்தியிருந்தாள். அப்படி அனுப்ப இதுவரை காதில் போட்டிருந்த சின்ன தங்க வளையமும்
கழுத்தில் கிடந்த மெலிசான சங்கிலியும் உதவி செய்தன. இனிமேல் உதவி செய்ய நகை எதுவும் கிடையாது. அம்மாவும் அவள் பணம் அனுப்புவதாகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறாள். அந்த நினைப்பை அவளால் பொய்யாக்க முடியாது, ஏமாற்ற முடியாது. அம்மாவை ஏமாற்றுகிற சக்தி அவளிடம் இல்லை. அம்மாதான் அவர்களை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாள். 5 குழந்தைகளை வைத்துக்கொண்டு அப்பா அவர்களை விட்டு வேறு ஒரு நம்பூதிரி பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு போன பின் இருந்த வீடு, நிலம் எல்லாவற்றையும் அவள் பெயருக்கு எழுதி வைத்த பின்பு அம்மா உடைந்து போய்விடவில்லை. பெரிதாக கத்திச்சண்டை போடவில்லை. கோர்ட்டு கேஸ் என்று அமர்க்களப்படுத்தவில்லை. எப்போதாவது அப்பா 10-15 தேங்காய்களோடும் ஒரு அரை மூட்டை நெல்லோடும் திருட்டுத்தனமாக வண்டியை கட்டி கொண்டு வந்து கூடத்தில் இறக்கி வைத்து, பொண்ணு என்று குழைந்து, குழந்தைகளை பார்த்துவிட்டு போகலாம்னு வந்தேன் என்று அசட்டுச் சிரிப்பாக சிரித்து கொண்டு நின்றபோது, பார்த்தாச்சில்லியோ, கிளம்பலாம் என்று நிர்தாட்சியமாக சொல்லி அனுப்பிவிட்டாள் அம்மா. அப்படி 2-3 தரம் கேட்டுக்கொண்ட பின் அப்பா வருவதில்லை. அம்மாவும் அதற்காக கவலைப்படவில்லை. தன் வருத்தங்கள் எல்லாவற்றையும் வேலையில் மறக்க முயற்சி பண்ணியிருக்க வேண்டும். அம்மா வேலை செய்யாத நேரமே இருக்காது. வெறும் சமையல் வேலை, எடுபிடி வேலைகள்தான். காலையில் 4 மணிக்கு எழுந்து கணேசையர் வீட்டிற்கு போய் காஃபி டிஃபன் சமையலை முடித்துவிட்டு பகல் 1 மணிக்கு வந்தால், நீ சாப்பிட்டதும் ஸ்கூலுக்கு போய்க்கோ சசி, நான் கிருஷ்ணங்குட்டி வீட்டுக்கு போய் முறுக்கு சுத்தி கொடுத்துவிட்டு வரேன் என்று கிளம்புவாள். அங்கிருந்து மாதவன் தம்பி வீடு, நம்பியார் வீடு என்று வேலைகளை முடித்துவிட்டு வரும்போது 11:11 அடிக்கும். சசி மட்டும்தான் அதுவரை விழித்து கொண்டிருப்பாள். தம்பி தங்கைகள் எல்லோரும் தூங்கி போய்விடுவார்கள். தூங்குகிற குழந்தைகளை ஒரு தரம் பார்த்துவிட்டு அம்மா தான் கொண்டு வந்த சாதம், கூட்டு, குழம்பு எல்லாவற்றையும் வேறு பாத்திரங்களுக்கு மாற்றி மூடி வைப்பாள். பின், நீ சாப்பிட்டாச்சோ என்று சசியை பார்த்து கேட்பாள். அவள் தலையாட்டினதும், குழந்தைகள் என்ற அடுத்த கேள்வி வரும். அதன் பின்பு, ராஜாராமன் தலைக்கு விட்டுண்டானோ, ராதை ஸ்கூலுக்கு போனாளோ என்று ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு கடைசியில், நாளை காலமைக்கு மொளகூட்டானும் எரிசேரியும் மூடி வச்சிருக்கேன், கொஞ்சம் சாதம் மட்டும் வடிச்சுக்கோ என்ன என்பாள். அதற்கும் வெறும் தலையாட்டல் மட்டும் பதிலாக கிடைத்ததும் பாயை உதறி குழந்தைகளின் பக்கத்தில் போட்டுக்கொள்வாள். குருவாயூரப்பா என்று முனகிக் கொண்டே படுப்பாள். 1 நிமிஷத்திற்கெல்லாம் கூப்பிட்டு பார்த்தால் பதில் வராது. மார்பு மட்டும் சீராக ஏறி இறங்குவது தெரியும். அடித்து போட்ட மாதிரி தூங்கி போயிருப்பாள். அம்மாவின் இந்த இயந்திர வாழ்க்கைக்கு எதுவும் அர்த்தம் இருக்கிறதா என்று சசி யோசித்து பார்த்திருக்கிறாள். அவர்களை வளர்த்து ஆளாக்கி படிக்க வைப்பதைத் தவிர வேறு எந்த அர்த்தமும் இருப்பதாக தெரியவில்லை. அவள் 9வது படிக்கும்போது ஆரம்பித்த உழைப்பு பிஏ முடித்து வேலை தேடி சென்னைக்கு வந்த பின்பும் நிற்கவில்லை. அதற்காக அம்மா இதுவரை சலித்து கொண்டதில்லை. போன கடிதத்தில் மட்டும் லேசாக கொஞ்சம் கோடி காட்டியிருந்தாள். உனக்கு இந்த வேலை பர்மனன்ட் ஆனதும் நான் என்னுடைய வேலைகளையெல்லாம் விட்டுவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு பார்க்கறேன். முன்பு மாதிரி வேலை செய்ய முடியல, கொஞ்சம் தள்ளாமையாக இருக்கு, பழைய தெம்பு இல்ல. அம்மாவிற்காகவாவது ஒரு வேலை கிடைக்கக்கூடாதா என்று அவள் வருத்தப்பட்டிருக்கிறாள். இந்த வேலையாவது கிடைக்க வேண்டுமென்று நினைத்து கொண்டாள். இது என்ன வேலை என்பது தெரியவில்லை. 10 நாட்களுக்கு முன் ஹிந்துவில் வாண்டட் பகுதியில் வந்திருந்த விளம்பரத்திலும் விவரம் எதுவும் இல்லை. Wanted an young unmarried girl, tall, fair and beautiful, preferably a graduate from a decent family for a job. Apply with cabinet size photograph, postbox number 2122, care of The Hindu, Madras 600002. அந்த விளம்பரத்தை கூட சாந்திதான் கொண்டு வந்து காட்டினாள். படித்து பார்த்த சசி மெதுவாகச் சிரித்தாள். என்ன சிரிக்கிற என்று அந்த சிரிப்பை பார்த்த சாந்தி கேட்டதும், இல்ல, இது என்னவோ மேட்ரிமோனியல் காலம்ல வர விளம்பரம் தவறிப்போய் வாண்டட் காலம்ல வந்திருக்கிற மாதிரி தோணித்து
அதை கேட்டதும் சாந்தியும் சிரித்தாள். பின், ஏதாவது ரிசப்ஷனிஸ்ட் பர்சனல் செக்ரட்டரின்னு தேவையாக இருக்கும், நீ அப்ளை பண்ண, நிச்சயமாக கிடைக்கும் என்றாள். சுவாரஸ்யமா இருந்ததுல? இந்த ஆடியோ புக்கை முழுசா கேட்க ஸ்டோரிடெல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டோரிடெல், தமிழ் ஆடியோ புக்ஸ், எங்கும் எப்போதும்.